ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம டீ எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் பூஸ்ட் டீ எந்த மாதிரி எப்படி போடுறதுன்னு வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம 15 பேர்லேருந்து ஒரு 18 பேர்கிட்ட இந்த டீ வந்து குடிக்கிற மாதிரி நம்ம வந்து போட போகிறோம். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து 1 லிட்டர் போல் வந்து பால் வந்து வாங்கினோம், கடையில் தான் வாங்கினோம், பாக்கெட் பால் தான். அதை வந்து அடுப்பில் ஊற்றி வச்சுட்டு கொஞ்சம் அதை நல்லா கொதிச்சோடனே இஞ்சியும் ஏலக்காயும் வந்து நான் நல்லா தட்டி வச்சுக்கிட்டேன். பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இஞ்சியும் ஏலக்காயும் சேர்த்தே வந்து போட்டுக்கோங்க. ஏலக்காய் போடும்போது நல்லா ஸ்மெல் வந்து கிடைக்கும். இஞ்சி வந்து கொஞ்சம் நல்லா டீ வந்து சொல்லுன்னு இருக்கும், அதனால தான் ரெண்டுமே ஸ்மெல்லு வந்து சூப்பராக இருக்கும். ரொம்பவும் போடக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது, அப்போ வந்து டீ நல்லா இருக்காது. கரெக்டான பக்குவத்தில் வந்து போட்டுக்கோங்க. நான் வந்து 2 துண்டு பெரிய துண்டு போல் இஞ்சி வந்து நான் இடித்து போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஏலக்காய் வந்து ஒரு 10 ஏலக்காய் கிட்ட நல்லா நசுக்கி வந்து போட்டாச்சு. இந்த கிளைமேட் வேறு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நல்லா மழை, சாரல் மழை வந்து நல்லா பேஞ்சிட்டு இருந்துச்சு. இந்த டீக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். இஞ்சி போட்ட பால் வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா 3 ரோசஸ் வந்து 5 ரூபா பாக்கெட், அதுதான் இன்றைக்கி வந்து வாங்கியிருந்தோம். 5 ரூபா பாக்கெட் வந்து 5 வந்து போட்டுக்கிட்டாச்சு. 1 லிட்டர் பாலுக்கு வந்து 5 ரூபா பாக்கெட், 3 ரோசஸ் வந்து 5 வந்து போட்டோம். அது வந்து கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு வந்து 10 இல்லைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். உங்களுக்கு நிறையா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக வந்து கம்மி பண்ணிக்கலாம். இது வந்து கரெக்டாக இருந்துச்சு. இந்த தேயிலை வந்து நல்லா கொதிக்கணும், அப்போ தான் வந்து அந்த தேயிலை ஸ்மெல் வந்து வராது. இது எப்படியும் ஒரு 10 நிமிஷமாவது கொதிக்கணும், அப்போ தான் அந்த டீ வந்து நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சோண்டு பால்னால் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ண தேவை கிடையாது. இப்போ வந்து நம்ம கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சு, அதோட நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டீ தூள் வந்து போட்டுக்கிட்டேன் இந்த 3 ரோசஸை. இது நல்லா கொதித்ததுக்கப்புறமா தேவையான அளவு வந்து சீனி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சீனி வந்து அந்த டீ குடிக்கிற கப்பு இருக்கும்ல, அதில் தான் நான் வந்து இன்றைக்கி வந்து அளந்து போட்டுக்கிட்டேன். ஒரு 2-3 கப் வரை நான் போட்டுக்கிட்டேன். 10 இல்லைனா எக்ஸ்ட்ரா போட்டுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்து பார்த்து வந்து சேர்த்துக்கிட்டோம். சீனி போட்டதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், அது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து இறக்கிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, அப்போ தான் சீனி வந்து சீக்கிரமாக வந்து கரையும். அவ்வளோதான், இது வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து வடிகட்டிடலாம். எதுவுமே கீழே சிந்தாத அளவு கொஞ்சம் பெரிய வடிகட்டியாக இருந்தால் அதை வச்சு நீங்கள் நல்லா வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. நம்ம டீயை வந்து ஃபுல்லாக வடிகட்டி வந்து எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா தான் மெயினான ப்ராசஸ்ஸே இருக்குது. சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து தனியாக இன்னொரு பாத்திரத்தில் வந்து பூஸ்ட் வந்து எடுத்துக்கிறணும். நாங்கள் வந்து 3 பூஸ்ட் வந்து வாங்கியிருந்தோம், 5 ரூபா பூஸ்ட்டு. அதை வந்து இன்னொரு பாத்திரத்தில் வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துறாதீங்க. 1 லிட்டருக்கு வந்து 1 லிட்டர் பெரிய பால் பாக்கெட்டுக்கு வந்து நாங்கள் வந்து 4 பூஸ்ட் வந்து சேர்க்கலான்னு தான் இருந்தோம், ஆனால் 3 வந்து சேர்த்துக்கிட்டோம். நீங்கள் 4 கூட சேர்த்துக்கலாம். டீத்தூள் 5 ரூபா பாக்கெட் வந்து 5 சேர்த்துக்கிட்டோம். அது மாதிரி நீங்கள் அந்த கணக்கில் வந்து சேர்த்துக்கோங்க. சீனி வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அதே சூட்டோட கொஞ்சமாக டீயை வந்து அந்த பூஸ்ட்டோடு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த டீயை வந்து பூஸ்ட்டோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆற்றி வச்சுருங்க. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளாக டேஸ்டான டீ பூஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து 2 டேஸ்ட்லேயுமே இருக்கும், நமக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் டீயே குடிச்சு ரொம்ப போர் அடிச்சிருச்சுன்னா இது மாதிரி வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் ஏன் இன்றைக்கி வந்து இவ்வளோ டீ போட்டோன்னா, இன்றைக்கி வந்து பந்தல் போட வந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் ஒரு 18 பேருக்கு வந்து டீ வந்து நாங்கள் போட்டோம். இந்த மாதிரி டீ கிளாஸில் தான் நாங்கள் வந்து கொடுக்க போகிறோம் எல்லாருக்குமே.
எல்லாருக்குமே ஒரே அளவுக்கு வந்து டீயை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா சூட்டோடையே கொடுத்தாதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப சூடாக இருந்தாலும் குடிக்க முடியாது. நார்மல் சூடாகிடுச்சு, நாங்கள் போட்டு கொஞ்சம் மூடி வச்சோன்னே அதோட சூடோடு அப்படி நம்ம கொடுத்துடலாம். அவ்வளோதான், டீ ஃபுல்லாக நம்ம ஊற்றி வந்து முடித்தாச்சு. இப்போ வந்து டீயை வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்மளும் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த டீ பூஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.